வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவண பவா சமையல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தக்காளி சாம்பார். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய், கொத்தமல்லி தழை, வரமிளகாய், மல்லி, ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துன்னுருக்கேன், உளுந்து, கடுகு, வெந்தயம் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், கறிவேப்பிலை, பெருங்காயம். வாங்க, பேன் ஹீட் ஆகுது, ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன். வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன். பாருங்கள், மல்லி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஏன் சேர்த்துக்கிறேன்னா, இந்த மசாலா தான் சாம்பாருக்கு, சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்கலை. இந்த அரைச்சி சேர்க்க போகிறோம், அதுக்கோசம் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வரமிளகாய் அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் 2 ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம். இங்கே கொஞ்சம் அதுங்கட்டும். பருப்பு இல்லாத தக்காளி சாம்பார். பாருங்க, ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு, கொஞ்சம் ஆறட்டும். அப்புறம் மிக்சி பவுல் எடுத்துக்கலாம். ஆறின பிறகு பாருங்கள், உங்கள் காமிக்கிறேன். மிக்சி பவுல் எடுத்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். அது கூட இதையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சிக்கிட்டேன் இந்த மாதிரி. இப்போ குக்கர் வச்சுருக்கேன், ஹீட் ஆகுது. ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாம்பார் வேணும்னா நிறைய ஆனியன் தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நான் இது செய்கிறது வந்து இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்லாம், 5 பேர் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், கடுகு சேர்த்துக்கிறேன் தாளிக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உளுந்து சேர்த்துக்கிறேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன். வரமிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். ஆலையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாம்பார் 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போது அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க, தண்ணி எவ்வளோ வேணுமோ திக்கு அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு
தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் கால் டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணுங்க. பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 2 விசில்ஸ் வந்தால் ஆகிடும், ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடும். உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு தக்காளி சாம்பார். இது இட்லிக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம். மேலே கொத்தமல்லி தழையை தூவிடுங்க கொஞ்சம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.